ஓமகத்தீஷாய நம. ஓமகத்தீஷாய நம. ஓமகத்தீஷாய நம. நாம் முன் செய்த வினை காரணமாக தூய மனம் இல்லை, இறக்க காட்டு என்னுடைய இறக்கம் இதயம் இறக்க இறங்கவில்லை, ஜீவகாரணியம் இல்லை, ஜீவதெய்வம் இல்லை. ஜீவதெய்வம் இல்லை என்றால் உன் திருவுருள் பெற முடியாது. ஜீவதெய்வம் பெறுவதற்கு ஜீவகாரணிய தலைவராகி உன் திருவடியை பற்றுகிறேன், நீரே எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி கேட்டு வந்தால் ஏன் கேட்குறேன்னா, போதும் பிறவி நமக்கு, அது நல்ல பிறவியும் வேண்டாயா. அடுத்த ஜென்மத்தில் பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்து வாழ்வதை விட இனி பிறவி வேண்டாம். பிறந்தால் அது பேதமைன்றான் வள்ளுவன். பிறவாமல் இருக்க நீ அருள் செய்ய வேண்டும். பிறவிக்கு காரணமான செயல்பாடுகள் என்னை விட்டு நீங்க வேண்டும். பிறவிக்கு காரணம் எதுன்னா பேராசை, பொறாமை, வஞ்சனை, பொய் பேசுதல், ஏமாற்றுதல், பிறரை இகழ்ந்து பேசுதல், புறங்கூறுதல், அடாவது செய்தல் பிறவிக்கு காரணம். மீண்டும் ஒருத்தன் பிறக்கிறான்னா இந்த கொனைக்கடி இருக்குன்ற அர்த்தம். சரி இருக்குது, எப்படி இதிலேருந்து விடுபடுவதுன்னா, அது ஆசான் ஆசிய நாமஜபத்தை தவிர வர வழியே இல்லை. இந்த மாதிரி கொனைக்கேடுகள் நீங்குவதற்கு அவருடைய ஆசி தான். ரகசியமாக பூஜை செய்ய வேண்டும். என்னிடம் இருக்கின்ற குறைகள் எனக்கு உணர்த்த வேண்டும், அது போத வேண்டுகோள். குறை என்னுடைய இருக்கின்ற குறை குற்றங்கள் குறைகள் எனக்கு இருக்க கொனைக்கடியின் உணர்த்த வேண்டும் முதல் வேண்டுகோள். உணர்த்தி விட்டாய், இன்னும் உனக்கு பொறாமை இருக்குது, கொடிய கோபமாக இருக்கிறேன், மூர்க்கத்தனமாக இருக்கிறேன்னா புரிஞ்சுக்கிட்டேன், கொனைக்கடி இருக்குது, பொறாமை இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேயா, உணர்த்தி இருக்கிறேன், என்கிட்ட கொனைக்கேடை உணர்த்தினாலே நான் தப்பிச்சுக்கிறேன், என்னை என் மனசு உயர்த்தி நினச்சிக்கிட்டு இருக்கு, நீ புண்ணியவான் பெரிய மனுஷன் அறிவுள்ளான்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, அது என்னை பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ உன்னை கேட்கிறேன், உணர்ந்து கொண்டேன், என்கிட்ட குற்றத்தை தெரிந்து கொண்டேன், ஆனால் உணர்ந்து கொண்டேனே தவிர நீக்குவதற்குள்ள வல்லமை என்னிட இல்லை. கொனைக்கடி இருக்குன்னு தெரிந்து கொண்டேன், இன்னும் பேராசி இருக்குது, பொய் வஞ்சனை பல கொனைக்கடி இருக்குது, கொனைக்கடி இருந்தால் நிச்சயமாக மீண்டும் பிறவி வரும், அதையும் தெரிந்து கொண்டேன். கொனைக்கடி நீங்காமல் ஒருவனுக்கு பிறவி அற்றுப்போகன்னு தெரிந்து கொண்டேன். ஆனால் கொனைக்கடி புரிந்து கொள்ளுகின்ற அறிவு தந்திருக்கின்றாய், நீக்க முடியவில்லை என்னால், அதுக்குரிய ஆற்றல் எனக்கு தரவில்லை. கொனைக்கடி புரிய வைத்திருக்கின்றாய், அதுவே நான் செய்த புண்ணியம். நிலையில்லாத பொருள், உலகத்தில் உள்ள எத்தனை கட்டடங்கள், நம்மால் சேகரிக்கப்பட்ட பொருள், நாம் நம் அனைவரும் மக்கள் அத்தனையும் பெருமைகளும் புகழும் அழியக்கூடிய நிலையெல்லாம் தெரிந்து கொண்டேன். ஆனால் நிலையில்லாததை நிலை என்று உணர்கின்ற அறிவு தந்தாய், அதை நீக்கக்கூடிய வல்லமை தர வேண்டும், அதுக்கு நீரே அருள் செய்யணும். அப்போ கொனைக்கடி புரிய வைத்தால் போதாது, என்னுடைய கொனைக்கேடுகளை நீக்குவதற்கு உன் ஆற்றலை உன்னுடைய அருளை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று மறுபடியும் கேட்க வேண்டும்.